ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான இந்த அமிர்த வேளையில் என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலித்து கொண்டிருக்கின்றேன், மினுமினுத்து கொண்டிருக்கின்றேன், பளபளத்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக நான் என்னுடைய மனக்கண் மூலமாக பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு ஒளிவட்டமாக இருக்கின்றார் பரந்தாமை. இப்பொழுது அவ்வளவு செம்பொன் நிறமாக இருக்கின்றது. என்னுடைய மனக்கண் மூலமாக நான் அவரிடமிருந்து அமர பாபா என்ற வரதானத்தை நான் வாங்கிவிட்டேன். என்னுடைய பௌதிக உடலை விட்டு என்னுடைய புத்தி என்ற விமானத்தின் மூலமாக அமரக்கர் சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நான் வந்துவிட்டேன். அவ்வளவு இனிமையாக இந்த பயணம் இருக்கின்றது. என்னுடைய புத்தியின் மூலமாக நான் அங்கே சென்று அடைந்து விட்டேன். பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அமர பாபாவும் அங்கு ஆஜராகிவிட்டார். என்னுடைய கையை பிடித்து கொண்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் என்னை பார்த்து புன்னகையோடு சிரித்து கொண்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இடம் அமர பாபா அங்கே பார் யார் இருக்கிறார் அப்படின்னு எனக்கு சிக்னல் கொடுத்து விட்டார். நான் என்னுடைய மனக்கண் மூலமாக நான் உற்று நோக்கி பார்க்கின்றேன். அங்கே பிரம்ம பாபா அவ்வளவு சரித்தாவாக நின்று கொண்டிருக்கின்றார், அமைதியாக இருக்கின்றார். என்னை பார்த்ததும் அவ்வளவு இனிமையாக எனக்கு கூப்பிடு கொண்டிருக்கின்றார். வாக்குழந்தையே, வாக்குழந்தையே அப்படின்ட்டு பிரம்ம பாபா என்னை கூப்பிடுகின்றார். வாருங்கள் வாருங்கள் என்னுடைய அமர பாபா அப்படின்று கூப்பிடுகின்றார். அருமை அருமை அப்படின்று அமர பாபாவும் ஷபாஷ் ஷபாஷ் அப்படின்ற எங்களுக்கு கையை கொடுக்கின்றார். என்ன அற்புதமான காட்சி இது! அமர பாபா, பிரம்ம பாபா, நான், எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி! அமர பாபா பிரம்ம பாபாவை பார்த்து, நேற்று சொன்னாய் அல்லவா இந்த பௌதிக உடலில் நான் எப்படியெல்லாம் வந்தேன், அந்த ஆரம்ப கால கட்டத்தில் நீ என்னென்ன அனுபவம் செய்தாய், நீ இப்பொழுது அந்த அனுபவத்தை என்னுடைய அமர குழந்தைக்கு நீ சொல்ல வேண்டும் அப்படின்று அமர பாபா பிரம்ம பாபாவிடம் அன்புடன் வாஞ்சியுடன் கேட்டார். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இங்கு என்ன நடக்கின்றது அப்படின்ட்டு ஆச்சரியத்துடன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரி அமர பாபா அப்படின்று பிரம்ம பாபா சொல்லிவிட்டார். அந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்தில் அங்கு என்ன நடக்கிறது அப்படின்று எனக்கு தெரியவே இல்லை. அந்த ஆன்மீக கூட்டத்தில், அந்த சத்சங்கத்தில் எல்லாரும் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகத்தை உறுதி செய்து விட்டார். நிறைய ஆத்மாக்கள் அங்கு வர வந்து விட்டார்கள் அந்த ஆன்மீக காட்சியை பார்ப்பதற்காக. மிகவும் கூட்டம் பெருகி கொண்டு போனது அந்த இடத்தில். அந்த சத்சங்கத்தில் பெரிய இடத்திற்கு மாற வேண்டியிருந்தது. பிறகு அங்கு கூட்டம் கூட்டமாக வந்து ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் இவ்வளவு வேகமாக வளரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அதன் கூடவே சரி எதிர்ப்பாளர்கள் அங்கு வளர்ந்து விட்டார்கள். குறிப்பாக அந்த பிரம்மச்சரியம் ஆதரவாக இவர்கள் இருந்ததால் தாதாவினுடைய வீடு, அதாவது தாதா லேக்கராஜனுடைய வீட்டை அவர்கள் எரித்து விட்டார்கள், தீக்கரையாக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நிலையை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.
அந்த தூய்மைக்காக அந்த பிரம்மச்சரிய என்ற விரதத்திற்காக அவருடைய வீட்டையே இருத்தி விட்டார்கள் அப்படின்று நான் அமர பாபாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த பக்கம் பிரம்ம பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்தில் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அந்த எதிர்ப்பாளருடைய கூட்டத்தினுடைய கொள்கைகளாக இருந்தது, லட்சியங்கள் அதுதான் இருந்தது அவர்களுக்கு. பிறகு இந்த சமுதாயத்திற்காக தேவையானதை ஒன்றை நான் கண்டறிந்து விட்டேன். இருந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பாளர்கள் மிகவும் அதிகரித்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். நான் அந்த இடத்தை விட்டு நான் கராச்சிக்கு சென்று விட்டேன். அந்த இடத்தில் அந்த ஆசிரமம் எப்படி இருக்கின்றோ அதே போல நான் அங்கே ஒரு ஆன்மீக குடும்பமாக மாற்றி அமைத்திருந்தேன். பிறகு நான் அங்கே 350 ஆண்கள் பெண்களும் சேர்ந்து குழந்தைகள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஆழமாக ஞானத்தை கற்பதிலும் சரி, அந்த ஆத்மீக யோகத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் அவ்வளவு ஆன்மீக அன்போடு இருந்தார்கள் கராச்சியில். இது போல அதிசயங்கள் அந்த இடத்தில் நடந்தேறியது. இதை யார் நடத்துகிறார் அப்படின்று பிரம்ம பாபாவில முடியவில்லை, புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்ன நடக்கிறது அப்படின்று. என்னுடைய அருகில் யார் வந்தாலும் சரி, அவர்கள் அமைதியை அனுபவம் செய்துவிட்டு தான் செல்வார்கள். அந்த ஆழமான அமைதி அனுபவம் செய்வார்கள். அந்த உடலே அந்த நினைவே வரவே வராது யாருக்கும் சரி. அந்த நிலையை இப்பொழுது நம் முன்னாடி இருக்கின்றார் அல்லவா அமர பாபா, அந்த வேலையை அவர் தான் செய்தார். இப்போ அழகாக உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்று பிரம்ம பாபா எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். இதுபோல என் பக்கம் வந்தாலே அவர்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவத்தை அவர்கள் உண்டாக்கியே இருந்தது. அந்த ஆத்மீக மனப்பான்மையும் சரி, அந்த தாயினுடைய மனநிலையும் சரி திறமை வாய்ந்ததாக அந்த இடத்தில் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு அழகான ஒரு இளம் பெண்ணிடம் தாதா பொறுப்படுத்தி கொண்டு விட்டேன் நான் அவருக்கு. அந்த பெண் வயதில் சிறியவராக இருந்தார். அவர் அனைவராலும் சரி மம்மா என்றே அழைக்கப்படல் ஆயினார். அவருடைய சொந்த தாயாரும் கூட அவரை மம்மா என்று அழைத்தார். அந்த அளவிற்கு மம்மாவிடம் தவ சக்தி இருந்தது. அந்த இடத்தில் தெய்வீக பண்புகளும் நிறைந்திருக்கிறது அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சி எனக்கு அமர பாபா காமித்துக் கொண்டிருக்கின்றார். ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்ததா இந்த யக்கியத்தில், அந்த காலகட்டத்தில் இது போல நடந்ததா அப்படி என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த தவ யோகத்தினுடைய சக்தியின் மூலமாக கராச்சியில் எந்தவித தீங்கு ஏற்படாது என்பது எனக்கு உறுதியாக இருந்தது, ஏற்பட்டுவிட்டது. காரணம் தவ சக்தி இருந்தது மம்மா அவர்களுக்கு. இதுபோல ஒவ்வொரு மாணவனுடைய தேவையும் சரி அங்கே பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அங்கே பாடல்கள், நடனம், விளையாட்டு, மெய்மறந்த அந்த தியான அனுபவங்கள், அந்த ஆத்மீக ஞானத்தை பற்றிய நடைமுறை கலந்துரையாடல்கள், இப்படியாக அந்த சத்தங்கள் நடைபெற்றிருந்தது. ஆஹா, என்னால் நேரடியாக பார்க்க முடியவில்லை இந்த காட்சி அப்படி எனக்கு அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்ன அற்புதமான இந்த அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்தில் நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு அழகான ஒரு அதிசயம் நிகழ்ந்து இருந்தது அப்படி என்று என்னை பார்த்து சொல்கின்றார் பிரம்மா பாபா. அந்த உடலற்ற கடவுளாக பரமாத்மா சிவ இப்ப நம் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார் அல்லவா, ஒளிப்புள்ளியாக அமர பாபா. அவர் மீண்டும் சரி ஒரு இளம் பெண்ணுடைய உடலில் வந்து என்னிடம் இப்படி பேசினார். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் சிவபாபா அங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார், உனக்கு தெரியுமா யார் வந்தது அப்படி என்று. நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். பிறகு அந்த இடத்தில் அந்த இளம் குழந்தையாக இருந்த சோபா அவர்கள் தான் இப்பொழுது
குல்சார் தாதி என்று அழைக்கப்படலாயினார். அவருடைய உடம்பில் 5 மணி நேரம் விளக்கம் தந்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, அவர் யார் அப்படின்னு எனக்கு கேள்வி வந்தது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஏன் இதனை அவர் செய்கிறார் என்று முழுவதுமாக எனக்கு புரிய வைத்து விட்டார் அமர பாபா. இந்த புது உலக அமர உலகத்தை ஸ்தாபனையில் உன்னுடைய பாகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்று முழுவதுமாக எனக்கு அந்த குழந்தையினுடைய நெற்றியில் வந்து தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார். அப்பொழுது எனக்கு அழகாக பிரஜாபிதா பிரம்மா என்று அமர பாபா பெயரிட்டார். மம்மா அவர்களுக்கு ஜெகதம்ப சரஸ்வதி என பெயரிட்டார். எவ்வளவு அற்புதமான காட்சி இது! அந்த மனித ஆத்மாக்களை ஆத்மீக ரீதியாக உயர்த்தும் பணி உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த ராஜயோக கல்வியின் மூலமாக அதனையும் சரி நீ கடைபிடிக்க வேண்டும். அதனை கடைபிடித்ததன் மூலமாக எல்லோருக்கும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்று அமர பாபா எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். இதுபோல இந்தியாவில் இருந்த பழங்கால யோக முறையானது பிரம்மா என்ற கருவியின் மூலமாக மீண்டும் விழித்து எழுந்துவிட்டது. பிறகு என்னுடைய உடலில் அமர பாபா சிவபாபா வந்து அந்த உயர்ந்த தெய்வீக ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த ஞான ரத்தினங்களை கொடுக்க தொடங்கிவிட்டார். பிறகு இந்த மந்திர புல்லாங்குழல் அமரபாபா ஊதுவதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய உயர்ந்த உண்மையான நற்பண்புகளை விழித்திட செய்துவிட்டார். அப்படி என்று அமரபாபா இந்த காட்சியை பிரம்மா பாபா மூலமாக எனக்கு புரிய வைத்து விட்டார். இதுபோல தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நான் அந்த சமயத்தில் சிவபாபாவை நான் பாபா என்று நான் அழைத்தேன். எல்லையற்றவராக இருந்தார். தந்தனுடைய அந்த மனப்பாங்கை நான் புரிந்து கொண்டு விட்டேன். ஒருபொழுது இந்த விஷயங்களை கூறப்படாத அந்த ஆழ்ந்த அறிவு சார்ந்த உண்மைகளை சிவபாபா கூறினார். அந்த சமயத்தில் நான் அவருடைய குழந்தையாகவே இருந்தேன், சிவபாபாவுடைய மாணவராக இருந்தேன். அமரபாபாவுடைய போதனைகளையும் சரி நான் படித்திருந்தேன், பயிற்சியும் செய்தேன். ஒரு மனித ஆத்மா எவ்வளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு என்னை உயர்த்தியிருந்தார். இதுபோல பிரம்மா பாபா எப்படி என்னை உயர்த்தார் அப்படின்று முழுவதுமாக சொல்லி புரிய வைத்து விட்டார். இந்த காட்சியை நான் என்னவென்று சொல்வது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அது வியப்படும் செய்யும் கதையாக இருக்கிறதா, இது உண்மை வரலாறு அப்படின்று அமர கதை சொல்லக்கூடிய இடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அமர பாபா புன்னகையோடு சிரித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய லீலைகளை நான் பார்த்து விட்டேன். நீ உன்னுடைய சொந்த கதையை நீ சிந்தித்து பார்த்தாய் அப்படின்று பிரம்மா பாபாவை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை உன் மனமானது உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு அந்த கதவினுடைய அடுத்த பக்கத்திற்கு உன்னை ஈர்த்தது என்று யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த பாகத்திற்கு நீ மட்டும்தான் பொருத்தமானவர் அப்படின்று சிவபாபா அமர பாபா அந்த இடத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையை இது போல திடீரென்று முற்றிலுமாக விட்டு விடுவதற்கு உனக்கு தைரியம் எப்படி வந்தது, உனக்கு தைரியம் இருந்திருக்குமா என்று வியக்கின்றாய். நீ இப்பொழுது உன்னுடைய எண்ணங்களை உன்னுடைய அமர பாபா இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருக்கும் பிரம்ம பாபாவுடைய வாய் மூலமாக நான் பேசப்போகின்றேன் அப்படின்னு சொல்லி புரிய வைத்து அமர பாபா அழகாக பிரம்மா பாபாவுடைய அந்த அழியாத சிம்மாசனத்தில் அங்கே அமர்ந்து விட்டார். இப்பொழுது கம்பைண்டாக அழகான அவர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். மேரே யாத் மே தேரே
ओम शांति। बच्चों, ये तुम्हारा अंतिम जन्म है, अब पवित्र बनो और योगी बनो। अब तुम्हें पवित्र दुनिया में चलना है तो इन विकारों को छोड़ो। अच्छा बच्चे, ओम शांति। ओम शांति। बाबा, हम जिसे भी पवित्र बनने का संदेश देते हैं, वे हमें हंसते हैं और कहते हैं कि काम वासना के बिना सृष्टि कैसी चलेगी। बच्चे, ये बाप की आज्ञा है कि काम महाशत्रु है, अब इसे जीतो। और उन्हें ये भी बताओ कि सत्य त्रेता युग में संतान उत्पत्ति योग बल से होती है। बाबा, मेरी बुद्धि तो इन सब बातों को मानती है, परंतु लोग तो कहते हैं कि संसार में शुरू से ही विकार चले आए हैं। बच्चे, उन्हें समझाओ कि संपूर्ण पवित्र परमात्मा विकारी दुनिया कैसे रचेगा। उनसे पूछो कि यदि भगवान ने विकारी दुनिया बनाई तो गाते क्यों हो कि विषय विकार मिटाओ। बाबा, यह बात तो ठीक है, परंतु विकार में फंसे लोग इन्हें छोड़ेंगे कैसे। बच्ची, जो देवी देवता धर्म की आत्माएं होंगी, वे तुरंत विकारों का त्याग कर देंगे। इसीलिए सभी को संदेश देते चलो। बाबा, जब हम पवित्रता की बात बताते हैं तो लोग कहते हैं कि देवी देवता भी तो भोगी थे, आपको ये पवित्रता की बात किसने कही। बच्चे, काम को तो नरक का द्वार कहा जाता है। यदि देवी देवता भोगी होते तो मंदिरों में उनकी पूजा क्यों होती। उनके तो दर्शन से ही मन पवित्र हो जाता है, इससे सिद्ध है कि वे पवित्र थे। ये बात तो तर्क युक्त है, इसे सभी मान लेंगे। बाबा, हम संपूर्ण संतुष्ट हुए हैं। बाबा, मैं तो पवित्र रहना चाहती हूँ, मुझे 4 बच्चे भी हैं, परंतु मेरा पति मुझे बहुत मारता है। वह मुझे यहाँ आने भी नहीं देता और मुझे से बहुत दुर्व्यवहार करता है। बच्ची, काम से क्रोध की उत्पत्ति होती है, जैसे अफीम जी अफीम के बिना रह नहीं सकता, वैसे ही कामी व्यक्ति भी काम के बिना नहीं रह सकता। तुम पति की सच्चे मन से सेवा करो, उन्हें प्रेम से समझाओ और स्वयं ऐसी तपस्या में रहो कि आप देवी दिखाई दो। परंतु बाबा, वह मुझे खाना भी नहीं देते, बार बार घर से निकालने की धमकी देते हैं। बच्ची, सहनशीलता ही मनुष्य को महान बनाती है, तुम योग अभ्यास करती रहो, एक दिन अवश्य ही तुम्हारी जीत होगी। ठीक है बाबा, मैं दृढ़ भी रहूंगी और उनके प्रति शुभ भावना भी रखूंगी। अच्छा बच्चे, चलो अब क्लिफ्टन पर चलते हैं, वही योग अभ्यास भी करेंगे और पिकनिक भी। இப்பொழுது அழகான அவருடைய கண்களை நான் பார்த்துட்டு கொண்டிருக்கின்றேன். அதனால் உன்னிப்பாக கவனமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அந்த அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பிரம்மா எதனையும் விட்டுவிடவில்லை, அவர் நன்மை இருப்பதை அறிந்து கொண்டு விட்டார், அனைத்தையும் மாற்றிவிட்டார். பிரம்மா பாபா அவருடைய புத்தினுடைய அந்த அகங்காரத்தை அவர் என்னிடம் முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார். மனதனுடைய அந்த சொந்தமான வழிகாட்டிலை கூட சரி என்னிடம் அர்ப்பணித்து விட்டார், சரண்டர் செய்து விட்டார்.
இந்த காட்சி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த சமயத்தில். இன்னும் சரி, அந்த மன்மனாபவ அவருடைய மனதை என்னுடைய முழுவதுமாக சரண்டர் செய்து விட்டார், வெற்றி சுரூபம் ஆனார் அப்படின்று அமரபாபா பிரம்மா பாபாவுடைய விசேஷத்தை பற்றி அவர் எப்படி நடைமுறையில் கொண்டு வந்தார், நான் சொன்ன எல்லா விதமான கட்டளைகளையும் அவர் புரிந்து நடந்து விட்டார், அவர் செய்து சேர்த்து வைத்திருந்த சூலமான அந்த செல்வத்தையும் சரி உலக சேவைக்காக விதையாக கொடுத்தார், எவ்வளவு நம்பிக்கை இருந்தது அந்த சமயத்தில், எவ்வளவு நம்பிக்கை அலாதியாக இருந்தது அவரிடம் அப்படின்று அந்த காட்சி நான் பார்க்க முடியாமல் அவ்வளவு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்தில் கோடான கோடி மடங்கை பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை தொடுவதன் மூலமாக இதை பெற்றுவிட்டார் அவர். அவருடைய அந்த சூலமான அந்த உறவுமர்களுடைய கடமை சரி அந்த ஆத்ம உணர்வுடன் அந்த அன்பின் மூலமாக நிறைவேற்றி மாற்றினார் நடைமுறை வாழ்க்கையில். இது என்ன நடக்கும், இது எப்படி நடக்கும் என்பதை பற்றி அவர் சிந்திக்கவே கிடையாது அப்படின்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை ஊட்டிவிட்டார் அமரபாபா. ஒரு நொடியினுடைய அமரபாபாவுடைய மேன்மையான அந்த வழிகாட்டலின்படி நான் என்னென்ன சொன்னேனோ, நான் என்னென்ன குறிப்பு கொடுத்தேனோ உடனே அவர் அந்த செயலை மேற்கொண்டு நடைமுறைப்படுத்தி வெற்றி சுரூபம் கண்டார், அடியெடுத்தார். அவருடைய ஒவ்வொரு தைரியத்தினுடைய அடியும் சரி நான் கொடுத்த அந்த 100 மடங்கு உதவியை அமரபாபாவிடம் பெற்றுவிட்டார். அந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நான் இப்பொழுது அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்தில் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீயும் இப்படிதான் இருக்க வேண்டும். எப்படி பிரம்மா பாபா ஒரு அடி எடுத்து வைத்தாரோ தைரியத்தினுடைய அடி, 100 மடங்கு உதவி நான் கொடுப்பேன், கை கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை ஊட்டிவிட்டார் அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில். எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய உடல், தன்னுடைய மனம், தன்னுடைய பொருளின் மூலமாக அந்த தூய்மையை, அந்த குளிர்ச்சியை, அந்த சந்தோஷத்தை அவர் வாங்கிவிட்டார், நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் முழுவதுமாக. இதுபோல அமரபாபா பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எனக்கு அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முழுவதுமாக எப்படி நீ இருக்க வேண்டும், எப்படி நீ தைரியம் கொள்ள வேண்டும் அப்படின்று முழுவதுமாக பிரம்மா பாபாவுடைய சிந்தனையும் சரி அவருடைய செயலும் சரி அவருடைய வழிபாட்டில் படி நீ இருக்க வேண்டும், அவர் என்னென்ன வழிகாட்டி நடந்தார் நீ இருக்க வேண்டும். இந்த புதிய ஞானத்திற்கு அவர் கருவியாக ஆனார். அவர் மனிதர்களிடமிருந்து பெறக்கூடிய எதிர்ப்பை நோக்க வேண்டியிருந்தது. அந்த சமயத்தில் அவருடைய சுயமரியாதை, தந்தனுடைய உழைப்பு, தந்தனுடைய சகவாசம் என்னுடனே இருந்தார், நான் என்னென்ன சொன்னேன்னு அப்படியே நடைமுறையில் கொண்டு வந்தார் அப்படின்னு அமரபாபா இந்த காட்சி எனக்கு காமித்து விட்டார். அந்த திடமான சங்கல்பம், அந்த திடமான நம்பிக்கை, அந்த ஆன்மீகம் எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு இருந்து அவர் சதா காலமும் தொடர்ந்து ஆடாமலும் இருந்தார், அசையாமலும் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை தாமரை மலர் போல் வாழ்ந்தார். நீயும் அதுபோல வாழ வேண்டும். அந்த அழுக்கு நீரிலிருந்து விடுபட்டு அதே நேரம் அன்பு மிக்கவராக இருந்தார். அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு வந்தது, சூழ்நிலை வந்தது, அவருடைய சொந்த சமுதாயத்திலிருந்து ஆத்மாக்களிடம் இருந்தாலும் சரி அவருக்கு எந்த அளவிலும் சரி அந்த எண்ணத்திலும் சரி அந்த கனவில கூட எந்த விதமான சந்தேகம் கிடையாது என் மீது. அந்த நம்பிக்கை எனக்கு அமரபாபாவும் சரி பிரம்மபாபாவும் சரி அவருடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். அற்புதமான இந்த அமர கதையை நான் கேட்டு என்னுடைய பௌதிக உடலில் நான் செல்லும் பொழுது நான் கண்டிப்பாக பாபாவின் மீது நிச்சயம் வரும், எனக்கு இதை நான் எல்லோருக்கும் சொல்லுவேன் அப்படி என்று மென்மையான குரலில் நான் அவரிடம் சொல்லிக் கொண்டு விட்டேன். நீ தந்தையிடம் நீ உறக்க சொல்லவில்லை என்றாலும் கூட சரி, ஒரு வகையில் மற்ற அனைவரும் காட்டிலும் சரி இது சுலபமாக இருக்க வேண்டும். அது உனக்கும் சரி மற்ற பிராமண குழந்தைகளுக்கும் சரி நீ சொல்ல வேண்டும். அமர பாபாவை எப்படி நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு மற்றவருக்கு சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை
இதுபோல நீ எல்லா ஆத்மகளுக்கும் பகிர்ந்து உன்னுடைய மனதில் இந்த எண்ணம் தோன்றிய உடனே சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்தினேன் அப்படின்று அழகாக எனக்கு இந்த காட்சியை காமித்து பிரம்மா பாபாவும் சரி அமர பாபாவும் சரி எனக்கு அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே, குழந்தையே இன்றைக்கு போதும், பிறகு நான் உனக்கு நாளைக்கு அமரக்கதை சொல்லக்கூடிய நீ ஆஜராக வேண்டும் அப்படின்று அந்த இடத்தில் மறந்து விட்டார்கள். ஓம் சாந்தி.